கானான் தேசத்திலே இஸ்ரவேலர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு வழி விலகும் போது அவர்களை தண்டிப்பதற்காக தேவன் அவர்களின் எதிரிகளின் கைகளில் அவர்களை விட்டு விடுவார். பின்பு அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தேவனிடம் முறையிடும் போது ஒரு இரட்சகனை எழுப்பி அவர்களை விடுவிப்பார். இதுவே தொடர்கதையாய் இருந்தது. அப்படி ஒருமுறை அவர்கள் பாவம் செய்யும்போது தேவன் அவர்களை மீதியானியரின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர் அவர்களுடைய வயல்களையும் வீடுகளையும் எரித்தார்கள். இது நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் குகைகளில் வாழ வேண்டியதாய் இருந்தது. இப்படி ஒவ்வொரு இஸ்ரவேலனும் தன்னுடைய வயலையும் தன்னுடைய பயிரையும் பாதுகாக்க பெரும் பாடுபட்டார்கள். கிதியோன் என்னும் ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய கோதுமையை பயிரிட இரகசியமான இடத்தை வைத்திருந்தான். மறைவாக அவனுடைய தானியங்களை ஒரு மரத்தின் கீழ் போரடித்து கொண்டிருந்தான். மீதியானியருக்கு அந்த இடம் தெரியவில்லை. ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவன் ஒரு செய்தியை தேவ தூதன் மூலமாக கிதியோனுக்கு அனுப்பினார். கிதியோன் தன்னுடைய தந்தையின் தவறான கடவுளின் விக்கிரகங்களை உடைத்து போட்டு உண்மையான தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்ட தேவன் விரும்பினார். ஒருவேளை தன்னுடைய நாட்டு மனிதர்கள் தன்னை கொன்று போடுவார்கள் என்று பயந்தாலும் அவன் தேவன் கட்டளையிட்டதை செய்தான். கிதியோன் இஸ்ரவேலின் படையை துஷ்டரான மீதியானியருக்கு எதிராக நடத்தி செல்ல தேவன் விருப்பப்பட்டார். ஆனாலும் கிதியோன் பயந்தான். தேவன் தன்னோடு இருக்கிறான் என்பதை அறிய ஒரு அடையாளத்தை கேட்டான். பின்பு அவன் ஒரு மயிருள்ள ஆட்டுத்தோலை தரையிலே போட்டான். தோளின் மேல் மாத்திரம் பனி பெய்து தரை காய்ந்திருந்தால் நீர் சொன்னது போல என் கையினால் இஸ்ரவேலரை காப்பாற்றுவீர் என நான் அறிவேன் என்று கிதியோன் வேண்டுதல் பண்ணினான். காலையிலே தரையெல்லாம் காய்ந்திருந்தது. ஆனால் தோலோ நன்றாக நனைந்திருந்தது. கிதியோன் இன்னும் சந்தேகப்பட்டான். இப்போது தரையெல்லாம் நனைந்திருக்க வேண்டும், தோல் மாத்திரம் நனையக்கூடாது என்று தேவனிடம் பணியை அனுப்பச் சொன்னான். அடுத்த நாள் காலையில் தரையெல்லாம் நனைந்திருந்தது, தோல் உலர்ந்ததாயிருந்தது. இந்த அடையாளங்களை கண்டபோது தேவனை முழுவதும் கிதியோன் நம்பினான். எனவே கிதியோன் 32,000 பேர் கொண்ட படையுடன் புறப்பட்டான். தேவன் அதை படிப்படியாக 300 குறைத்து போட்டார். என்னுடைய கையினால் ரட்சிப்பு வந்தது என்று மனிதன் சொல்லக்கூடாது என்று தேவன் விரும்பினார். இஸ்ரவேலை ரட்சிக்கிறது தேவன் ஒருவரே என நிரூபிக்க அவர்களின் தொகையை வெகுவாக குறைத்தார். கிதியோன் இன்னும் பயப்படுகிறான் என்று தேவன் அறிந்து கொண்டார். எனவே ஒரு மீதியானியரின் சேவகன் மற்றவனிடம் தான் கண்ட விசித்திரமான சொப்பனத்தை கூறுவதை கிதியோன் இரகசியமாக கேட்க தேவன் வழிவிட்டார். அந்த சொப்பனத்தில் ஒரு ரொட்டி துண்டு மீதியானியரின் கூடாரத்தின் மேல் விழுந்து அதனை அழித்து போட்டது. இது நிமித்தமாக மீதியானியரின் போர்ச்சேவகன் மிகவும் பயப்பட்டான். இது கிதியோனின் பட்டயம் என்று அழுதான். கிதியோன் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கேட்டபோது தேவன் ஜெயம் கொடுக்க போகிறார் என்று கிதியோன் அறிந்து கொண்டான். பின்பு கிதியோன் ஒரு இரவு தாக்குதல் நடத்த திட்டமிட்டான். அவன் ஒவ்வொரு போர்ச்சேவகனுக்கும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானைக்குள் தீவட்டியையும் வைத்து கொடுத்தான். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கிதியோனின் படையினர் மீதியானியரின் படையை சூழ்ந்து கொண்டார்கள். கிதியோன் செய்கை கொடுத்தபோது போர்ச்சேவகர்கள் எக்காலத்தை ஊதினார்கள், பானைகளை உடைத்து தீவட்டியை கொளுத்தினார்கள். என்ன சப்தம், என்ன குழப்பம் இது என்று பயந்த மீதியானியர்கள் எழுந்து ஓடிப்போனார்கள். இப்படியாக யுத்தமே செய்யாமல் ஒரு எளிமையான யுக்தியில் இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெற்றார்கள். அந்த பெரிய வெற்றிக்கு பின்னர் இஸ்ரவேல் மனிதர்கள் கிதியோனை நியாயாதிபதியாய் இருக்கச் சொன்னார்கள். நான் உங்களை ஆளமாட்டேன், கர்த்தரே உங்களை ஆளுவார் என்று கிதியோன் பதிலளித்தான். தேவன் மாத்திரம்தான் ஆளுகை செய்ய அதிகாரம் படைத்தவர் என்று அவன் அறிந்திருந்தான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.